ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் தொடர்பாக ரெண்டு வீடியோக்கள் பார்த்துருந்தோம். அதில் வந்து இந்த வீடியோவில் கேள்வி செய்ய போகிறோம். இவ்வளோ தான் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், அதை தான் நான் சொல்ல போகிறேன். மீது ஒன்றும் பெருசாக டெஸ்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. அதாவது டொமைனையும் ரேஞ்சிங் காண்ட்ருக்கான கேள்விகள் தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். அதுக்கு முதல் தச்சியில் உங்களுக்கு பழைய வீடியோஸ் பார்க்கடி கீழே லிங்க் இருக்குது, அதை இல்லை போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதோட நாங்கள் ஃபிசிக்ஸ் வீடியோவும் போட்டுட்டு வரோம், ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ வந்து பார்ப்போம். இப்போ முதலாவது கேள்வி என்னடா, இப்போ நாங்கள் கேள்வியை தரோம், நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு செய்து பாருங்க. அதாவது இப்போ கேள்வி என்ன, டொமைனையும் ரேஞ்சையும் காணணும். ஸோ இப்போ முதலாவது கேள்வி நீங்கள் எழுதுங்க பேப்பரில், ஜி ஆஃப் எக்ஸ் சமன் ரூட் ஆஃப் எக்ஸ், இது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸ் பிளஸ் ஒன். மூன்றாவது கேள்வி, எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் இந்த ஒன் டு எக்ஸ் லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு ஜீரோ ஆகும்போது, கோஸ் எக்ஸ் ஜீரோவுக்கும் பையுக்கும் இடைப்பட்டு இருக்கும்போது, டூ ஆயிருக்கும் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் டு பையாக இருக்கும்போது, இது மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி, ஜி ஆஃப் எக்ஸ் செவன் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர்டாக இருக்க போது. அஞ்சாவது கேள்வி, எஃப் ஆஃப் எக்ஸ் செவன் எக்ஸ் ஓவர் எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இதை செய்துட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணி செய்யுங்க, பிறகு இதை பாருங்க. சரி, இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ முதலாவது கேள்வி, ஜி ஆஃப் எக்ஸ் செவன் ரூட் ஆஃப் எக்ஸ், இது வந்து நீங்கள் வந்து வரைவு கீறி காணலாம். வரைவு கீறாமலும் இப்போ கேட்கப்பட்ட கேள்வி டொமைனையும் ரேஞ்சிங் சொல்ல சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் யோசிச்சே செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் எடுக்கக்கூடிய வேல்யூ, அதாவது நீங்கள் ஒரு வர்க்கத்தை பயன்படுத்துறீங்க, ஒரு வர்க்க மூலம் பயன்படுத்த போகிறீங்க. எக்ஸ் எந்தெந்த பெருமானத்துக்கு நீங்கள் வர்க்க மூலம் எடுக்கலாம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த முடிவுள்ள பெருமாணம், எந்த பெருமானத்துக்கும், அதாவது மெய்ப்பெருமானமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் வர்க்கத்தை எடுக்கலாம், வர்க்க மூலம் எடுக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னா, வர்க்க மூலம் வரும்போது ஆனால் கவனமாக இருக்கணும், என்ன வர்க்கணும், எந்த மெய்ப்பெருமானத்துக்கும் வரும். ஆனால் இதில் கவனமாக இருக்கணும், இந்த எக்ஸ் வந்து எப்பயாச்சும் நீங்கள் மைனஸில் வந்தால் அது மெய்யாக இருக்குமா, இந்த ரெண்டுமே மெய்யாக வரணும். அதாவது இப்போ நாங்கள் எடுக்கப்பட்டதில் என்ன இருக்கணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் பிலாங்ஸ் டு ஆர்வா இருக்கணும். அதாவது இது கட்டாயமாக மெய்யன்னா வரணுமா, இது மெய்யன்னா வரணும்னா எல்லா மெய்யன்களும் இல்லை, ஆனால் கொஞ்சம் மெய்யன்களாக தான் வரப்போகுது, அந்த ரேஞ்சையும் காணணும். அதோட என்ன வரக்கணுமா, இது எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் மெய்யன்னா மட்டும் வரணும். ஸோ இவ்வாறு கண்டிஷன்ஸ் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த பெருமானத்தை போடலாம். இப்போ எங்களுக்கு தெரியணும், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு மெய்யன்னாக இருக்கணும்னா, நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் வர்க்க மூலத்துக்குள்ளே வர எண் வந்து கட்டாயமாக ஒரு மெய்யனாக தான் இருக்க போகுது. ஆனால் பூஜ்ஜியத்தை விட ஒரு கூடிய எண் தான் போடலாம். இந்த இடத்துல நாங்கள் போய் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றை போடல, போட்டிங்களா தெரியும் என்ன வரப்போகுது, ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், அது எங்களுக்கு தெரியும், அது ஒரு கேட்மனியன். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம், எக்ஸுக்கு போடக்கூடிய பெருமானம் என்னவா இருக்குது, இதை யோசிச்சு பாருங்க, என்ன பெருமானத்தை போடலாம், ஜீரோ இல்லாட்டி ஜீரோ விடக்கூடிய இந்த மெய் பெருமானத்தையும் போடலாம். ஸோ நீங்கள் எந்த இடத்துல என்னவா இருக்க போகுது, டொமைன் முதலாவதுக்கு டொமைன் ஆஃப் எஃப் என்னவா இருக்க போகுது, இது ஜீரோவா இருக்கலாம் இல்லாட்டி அதை விடக்கூடிய மெய் பெருமானம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா, மெய் பெருமானம் போட தேவையில்லை, ஆகவே நான் போடாமல்றேன். ஸோ இதை மட்டும் இல்லைங்களா காணும், அதாவது ஜீரோவாக இருக்கலாம், அது அதுக்காக தான் சதுர அடைப்பு போட்டிருக்கேன், இல்லாட்டி முடிவிலிக்கு உள்ள அதை ஜீரோ விட பெருசாக இருந்தால் சரி, முடிவிலி ஒரு நம்பர் இல்லை, ஆகவே தான் நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ வரும் அடைப்பு. இது வந்து நாங்கள் போட வீடியோஸ்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம், பார்க்காதார்கள் ஃபஸ்ட்டை போய் அதை பாருங்க. சரி, டொமைனாக பார்த்தேன். அடுத்தது ரேஞ்ச். சரி, இப்போ பார்ப்போம், நாங்கள் இப்போ நாங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஜீரோலேருந்து ஜீரோ விட கூட எந்த நம்பரும் போடலாம். சரி, நாங்கள் இப்போ ஜீரோவை போட்டோம்னா என்ன வருமானம் வரப்போகுது, ஜியோஃபிக்ஸுக்கு, ஜியோஃபிக்ஸுக்கு கட்டணம் ஜீரோவை. சரி, இப்போ எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நான் ஒன்னை போட்டேன்னா ஜியோஃபிக்ஸ் ஒன் ஆக போகுது. ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நாலு போட்டேன்னா ஜியோஃபிக்ஸ் வந்து என்ன வரப்போகுது, ரெண்டு வரப்போகுது. ரூட் ஆஃப் டூவை போட்டேன்னா எக்ஸு பதிலாக ரெண்டை போடும்போது என்ன விட வரப்போகுது, ஒன் பாயிண்ட் ஃபோர் அண்ணவா, ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் என்ன வரப்போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ரேஞ்ச் என்ன இருக்க போகுது, ரேஞ்சும் ஜீரோவுக்கு விட கூடவாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன வரைக்கும் எழுதலாம், ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்க போகுது, ஜீரோவை விட கூடவாக இருக்க போகுது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரிய பெரிய எண்கள் வரும்போது கட்டாயமாக நேர் முடிவிலேயே அடைப்போம். ஸோ இவ்வாறு இருக்கலாம். ஸோ இப்போ இவ்வளவு சிம்பிளாக தான் உங்களுக்கு கட்டாயமாக கேட்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னது, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன பெருமானத்தை போடலாம். தச்சில் நீங்கள் மெட்ட கணக்கில் செய்யாட்டி வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு மெட்ட கணக்கில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு செவன் எக்ஸ் பிளஸ் ஒன். சரி, இந்த கேள்வியில் வந்து எக்ஸுக்கு பதிலாக எந்த எந்த நம்பர் போடலாம். சரி, இவ்வாறு ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு நம்பர் தரப்பட்டிருந்தால் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பரும் போடலாம். இது நீங்கள் மைனஸ் பண்ணியும் போடலாம், மைனஸ் நூறையும் போடலாம், பிளஸ் ஆயிரத்தி ஐநூறு தசம் அஞ்சையும் போடலாம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பரும் இதில் போடலாம். முதலாவது கேஸில் அப்படி போடல, ஏன்னா ரூட்டுக்குள்ளே கட்டாயமாக நேர் எண் மட்டும்தான் வரலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த நம்பரும் வரலாம். ஆகவே டொமைன் என்னவா இருக்க போகுது, அதாவது எக்ஸ் எடுக்கக்கூடிய பெருமானம் என்னவா இருக்க போகுது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இதை கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்னா, அதாவது தொடைக்குறியீட்டில் நாங்கள் கொடுக்குற மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில எந்த நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம்.
அதே மாதிரி இப்போ அடுத்தது ரேஞ்ச் பார்த்தோம்டா, எக்ஸுக்கு நாங்கள் என்ன பெருமரத்தை கொடுத்தாலும் அதாவது -100.5 கொடுக்குறேன், என்னை விட வரப்போது fx -99.5 வரும். ஆகவே பார்த்தீங்கன்னா fx அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப்ம் என்னவா இருக்க போகுது, அதுவும் இதுக்கு சமனானதாக தான் இருக்க போகுது. அதாவது -∞க்கும் +∞க்கும் நடுக்க வரப்போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த இடத்துல நாங்கள் எந்த நம்பர்ஸையும் பயன்படுத்தலாம், அதுதான் நாங்கள் இவ்வாறு டினோட் பண்ணி காட்டி இருக்கிறோம். சரி, இப்போ வாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுதான் இதை பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் இது வந்து மிகவும் இலவான பகுதி, பார்க்கவே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன மீனிங்னா இதில் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தந்திருக்கு. உதாரணமாக பார்த்தோம்னா முதல்ல வந்து உங்களுக்கு டொமைன் தெரியல, இந்த இடத்துல அவங்களே பீச்சை தந்திருக்காங்க. எக்ஸ் வந்து <0 தரப்பட்டிருக்கு. அதாவது முதல் ரெண்டு கல்லிலேயும் எக்ஸ் என்னென்ன பெருமானத்தை எடுக்கும் தெரியல, இந்த இடத்துல அதை தந்திருக்காங்க. அது மட்டும் தான் வித்தியாசம். ஸோ நாங்கள் இப்போ டொமைன் இதுக்கு காணத்தவில்லை, காரணம் இதுலேயே தந்திருக்காங்க டொமைன் எக்ஸ் வந்து <0. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப் எவ்வாறு வரும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் கிராஃப் கிரி பார்க்கலாம், கிராஃப் கிரமையே போக போக சொல்லலாம். இப்போ பார்த்தீங்களா தெரியும் எக்ஸ் வந்து நான் குறிக்கிறேன் 0, இதில் பையன் இருக்கு. ஸோ இப்போ கிராஃப் இருக்குது எக்ஸ், இதில் உங்களுக்கு கொசெக்ஸ் கிராஃபு கீரை சொல்லி தேவைப்பட்டிருக்கு. இது வந்து நீங்கள் கொசெக்ஸ் கிராஃப் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாக்கான என்ன, இது பெரும்பாலான அறிவு வந்து நாங்கள் ட்ரிக்னோமெட்ரி படிக்கும்போது இதை விட நிறைய டீப்பாக படிப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் <0 இருக்கும்போது, அதாவது எக்ஸ் வந்து இந்த பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும்போது என்ன நடக்க போதா, y வந்து எப்பயுமே உண்டு. எக்ஸ் வந்து -1 இருந்துச்சுன்னா y வந்து 1 இருக்கும், எக்ஸ் -2 இருந்தால் y -1. அவங்க எக்ஸ் எந்த பெருமாணம் எடுத்தாலும் y வந்து என்னவா இருக்க போகுது, 1 பெருமாணம் இருக்க போகுது. சரி, அடுத்தது கொசெக்ஸ் கிராஃப். கொசெக்ஸ் கிராஃப் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்கு, இவ்வாறு ஒரு கிராஃப் தான் வரப்போகுது. இதுதான் கொசெக்ஸ் கிராஃப்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல 0, இது π/2, இது இவ்வாறு π வரும். சரி, இப்போ அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல நாங்கள் ஒரு கிராஃபு கருவோம். அதாவது இதே மாதிரி இதே கிராஃப் தான் வரப்போகுது. ஸோ இவ்வாறு ஒரு கிராஃப் வந்திருக்கு, பை மட்டும் இந்த இடத்துல இவ்வாறு ஒரு கிராஃப் தான் வந்திருக்க போகுது. அதாவது 0 பையுக்கும் இடையில என்ன நடக்க போகுதுன்னா கொசெக்ஸ் வலி, கொசெக்ஸ் வலி இவ்வாறு தான் வரப்போகுது. இந்த இடம் என்ன இருக்க போகுதுன்னா -1. சரி, இப்போ அடுத்தது எக்ஸ் கிரேட்டர் தான் =5 இருக்கும். அதாவது இது எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, இந்த இடத்துல பையில் என்ன நடக்க போகுதுன்னா பை ஆகும்போது என்ன நடந்திருக்கு, fx வந்து 2 தான் இருக்கணும். அதாவது y வந்து என்ன இருக்குது, இதுவாறு நீங்கள் கிரீனிங்களா இவ்வாறு ஒரு கிராஃப் வந்து இந்த இடத்துலேருந்து 2 ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்குது, இப்போ எக்ஸ் <0 இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து கொசெக்ஸாக இருக்கப்போ 0 பைக்கும் இடையில இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் 2 இருக்குது, அதாவது வயசம் 2 இருக்குது, இப்போ எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 5 இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு fx அதாவது ரேஞ்சும் தேவை, டொமைனும் தேவை. ஆனால் உங்களுக்கு டொமைன் வந்து ஏற்கனவே தரப்பட்டு விட்டாங்க, இந்த 3 டொமைன் தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டொமைன், 3 டொமைன் இருக்குது. இப்போ ரேஞ்சு நாங்கள் எழுதுவோம், அதாவது வை எந்தெந்த பெருமாணத்தை எடுத்துக்கிறோம் நீங்கள் பார்க்கவே தெரியும். இப்போ ப்ளஸ்ல இருந்து +1 எடுத்திருக்கு, இவ்வளவு பெருமாணம் எடுத்திருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க -1 இந்த பெருமாணம் எடுக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு வந்து என்ன பெருமாணம் பயன்படுத்திருக்காங்கன்னா <5. எக்ஸ் வந்து <5, அதாவது பையை அடையலை, பையை அடைஞ்சிருந்தா தான் இந்த 1 பெருமாணம் -1 பெருமாணம் வந்திருக்கு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல -1 வராது. ஸோ இப்படித்தான் ஒரு கிராஃப் வந்துருக்கு, 1 விட குறைவு, ஆனால் -1 பெருமாணத்தை அடையலை. அடுத்தது எல்லாமே என்ன தந்திருக்கு, 2 விட கூட, 2 தான் இருக்க போகுது. எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் பையாக இருக்கும்போது 2 இருக்க போகுது. ஸோ இதோட என்ன நடந்திருக்கு, எக்ஸ் வந்து 2 இருந்தது. ஸோ இந்த 2 நீங்கள் குறிச்சு காட்டுங்க தெரியும். ஸோ இந்த 2 குறிச்சு காட்டுங்க என்ன செய்யலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 1 கிடையில. ஸோ இவ்வாறு -1 +1 இவ்வாறு வரும். அதோட என்னவா இருக்க போகுதுடா, இவ்வாறு ஒரு குறியீடு போட்டுட்டு 2 போட்டு காட்டினீங்களா, சரி இல்லாட்டி என்ன செய்யலாம்டா, இவ்வாறு குறியீடு போட்டு 2 போட்டு காட்டலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்னா நீங்கள் டேரக்டாக இதையும் போட்டு 1 எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 இல்லாட்டி இதை போடாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃப் கூறும்போது என்ன நடந்திருக்கு, இவ்வாறு எக்ஸ் -1 இருக்கு, பிறகு -1 இதை அடையலை. ஸோ இதுதான் கவனமாக இருக்கணும், -1 இதில் வராது. ஆகவே என்ன இருக்க போதுன்னா வளைந்த அடைப்பு தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா x2 இருக்குது. ஸோ கவனப்பட்டு x2 போட்டாலே சரி. சரி, இப்போ அடுத்தது நீங்கள் அடுத்த கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்த்தீங்களா தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வர்க்க மூலம் வரும்போது கட்டாயமாக வர்க்க மூலத்தில் இருக்கிற வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்கிறது கட்டாயம் என்ன இருக்கணும், 0 இல்லாட்டி 0 விட கூட. ஸோ இந்த எக்ஸை காண்டுக்கு நான் என்ன செய்கிறேன், 4 -x²
greater than or equal to 0 னு பார்த்திருந்தோம். அதாவது 0 ஓட கூட இருக்கலாம், 0 ஓட குறைவா இருக்கலாம். சரி, இது எவ்வாறு சுருக்கிறேன் நீங்க சமநிலையில படிச்சிருப்பீங்க. இப்ப என்ன செய்ய போறோம், மைனஸால பிரிக்கிறீங்களா மொத்த சமன்பாடையும். x2 minus 4 less than or equal to 0, அதாவது குறி மாற போகுது. இது எவ்வாறு அடுத்தது காரணிப்படுத்தலாம்னா x square minus 2 square என்று போடலாம். ஸோ இது எவ்வாறு எழுதலாம்னா x minus 2 into x plus 2. சரி, இப்போ என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, இதை இலவ நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்று வந்து சமநிலையிலாம் தனித்தனியாக எழுதி காணலாம். இந்த கிராஃப் இவ்வாறு வரும்டா, x மைனஸ் 2 x பிளஸ் 2 இந்த கிராஃப், x கேட் மைனஸ் 4 இந்த கிராஃபுக்கு இருங்க. சரி, இதை கீறதுக்கு இலவானவையும் இருக்குது. இப்போ எந்தெந்த இடத்துல இது பூஜ்ஜியமாகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 2 ஆகும்போது இவ்வளவு பூஜ்ஜியமாகும். அதாவது இந்த இடத்துலையும் பூஜ்ஜியமாக போகுது, எக்ஸ் மைனஸ் 2 ஆகும்போதும் இந்த இடத்துலையும் பூஜ்ஜியம் தான் ஆக போகுது. இது பிளஸ் 2 மைனஸ் 2 இந்த கிராஃபுக்கு இருப்பேன், எக்ஸ் கேட் மைனஸ் 4 கீறேன். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4க்கு இந்த என்ன இருக்க போகுது, எக்ஸ் பூஜ்ஜியம் ஆகும்போது இவ்வாறு இந்த இடத்துல சந்திக்க போகுது, மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 கிராஃபுக்கு இருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன சமநிலையில் தேவைன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பூஜ்ஜியமாக லைன் இங்கே இருக்கு, அதாவது வை வந்து இதை வையின்னு எடுத்துட்டா வை வந்து பூஜ்ஜியமாகிறது இந்த இடத்துல, எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும்போது பிளஸ் 2 இருக்கும்போது பூஜ்ஜியமாக இருக்க போகுது. ஆனால் இவங்களுக்கு கேட்கப்பட்டது என்னென்ன சமநிலையில் பூஜ்ஜியமாக இருக்கலாம் இல்லாட்டி பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கலாம். ஆக எந்தெந்த இடம்னா, பூஜ்ஜியத்தை விட வை குறைவாக இருக்கிறது இந்த இடத்துல, அதாவது எக்ஸ் மைனஸ் 2லேருந்து பிளஸ் 2க்கு இடைப்பட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு, வை வந்து லெஸ் தேன் 0 இருக்கு. அதுதான் கேட்டிருக்கு, எக்ஸ் ஸ்கேர் மைனஸ் 4 வந்து லெஸ் தேன் 0 இருக்கான். அதாவது இப்போ நான் வையை கீறேன், இதில் வந்து என்னது எக்ஸ் ஸ்கேர் மைனஸ் 4, அதாவது வை தானே எக்ஸ் ஸ்கேர் மைனஸ் 4. ஸோ இந்த வை வந்து என்னவா இருக்கணும், லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு 0. வை எப்போ 0 ஆகும், எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 2 ஆகும்போது. அடுத்தது என்ன தேவை, எந்த இடத்துல வை 0 ஆகுதுன்னா இந்த இடம் தான் நான் கிராஃபில் கிடைக்கிறேன். ஸோ இப்போ எங்களுக்கு தேவை என்னது, எக்ஸுடைய ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸ் வந்து எவ்வாறு இருக்கலாம், மைனஸ் 2க்கும் பிளஸ் 2க்கும் இடைப்பட்ட பெருமாண்டமாக இருக்க போகுது. அதுக்குள்ள எந்த நீங்கள் நம்பர் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக இது வந்து லெஸ் தேன் 0 ஆகவே, எக்ஸுடைய பெருமாண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2க்கும் பிளஸ் 2க்கும் இடைப்பட்ட பெருமாண்டம் எதையும் எடுக்கலாம். இந்த இடத்துல தான் நான் செய்திருக்கேன், 4 - x² கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 இருக்கணும், காரணம் இது வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்குது. ஸோ இதை சமப்படுத்தி கிராஃபுக்கு இலவா துணிந்து கொள்ளலாம். ஸோ என்ன விட வந்திருக்கு, எக்ஸ் வந்து மைனஸ் 2க்கும் பிளஸ் 2க்கும் இடையில இருக்குது. இதை வந்து எவ்வாறு குறிக்கிறது, டி ஆஃப் எஃப், அதாவது டொமைனாக குறித்தோம்னா டி ஆஃப் எஃப் என்னவாக இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, மைனஸ் 2 இருக்கலாம் இல்லாட்டி பிளஸ் 2க்கு இடையில இருக்கலாம். சரி, இப்போ அடுத்தது எங்களுக்கு தேவை ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் ஆஃப் எஃப் அவ்வளோ கஷ்டம் இல்லை, என்ன நீங்கள் இதுக்கு எந்த பெருமாணத்தை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இந்த கிராஃபுக்கு இருக்கும்போது கவனமாக இருக்கணும், இப்போ இந்த கிராஃப் எதுக்கு வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எங்களுக்கு தெரியும், எக்ஸின பெருமாணம் மைனஸ் 2க்கும் பிளஸ் 2க்கும் இடையில தான் இருக்க போகுது. ஸோ எக்ஸின பெருமாணம் மைனஸ் 2க்கும் பிளஸ் 2க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வை எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இடத்துலே தான் வை இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 0க்கும் மைனஸ் 4க்கும் இடையில தான் இந்த வை இருந்திருக்கு. ஸோ இதில் ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் 4 இருக்கலாம் இல்லாட்டி 0 இருக்கலாம். ஸோ இந்த கிராஃப் தான் வரப்போகுது. இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி இந்த வீடியோவில் நான் சொல்லி விளங்கப்படுத்தினா பாருங்கள். அதாவது ஃபர்ஸ்ட்டாக எக்ஸ் என்ன இருக்கு, இந்த எக்ஸை சமப்படுத்தி நாங்கள் எக்ஸ் இந்த சமநிலையில் நாங்கள் கண்டிருக்கோம், எக்ஸ் இவ்வளவு வலியும் மட்டும்தான் எடுக்கலாம். இதை விட மாறி எடுத்துச்சுடா, எக்ஸ் வந்து இதை விட கூட எடுத்துச்சுடா, இதை இந்த வலியுக்கு இல்லாததை எடுத்துச்சுண்டா, அதாவது எக்ஸ் வந்து ரெட்டை விட கூட எடுத்துச்சுடா, என்ன நடக்க போகுது, இது வந்து மைனஸில் வந்துடும், உள்ளுக்குள்ளே மைனஸ் வந்துடும், மைனஸ் வரையலாது. உங்களுக்கு தெரியும் மெய்யனாக இருக்கிறதுக்கு மைனஸ் வரையலாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் இது எடுக்கும்போது கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டில் எக்ஸ் எடுக்கும்போது வை என்னவா இருந்துக்கு, 0க்கும் மைனஸ் 4க்கும் இடையில தான் இந்த பெருமாணங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதுதான் நாங்கள் இவ்வாறு குறிச்சிருக்கோம். சரி, இப்போ வாங்க அடுத்த கல்வி. அடுத்த கல்வி ஒரு முக்கியமான கல்வி, அது ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது செய்ய எல்லாமே இருக்கும், ஆனால் அது வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸ் ஓவர் எக்ஸ் பிளஸ் 1 தரப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதில் என்ன எடுக்கலாம்னா, எக்ஸ் எல்லா பெருமாணத்தையும் எடுக்கலாம், ஆனால் கவனமாக இருக்கணும், கட்டாயமாக ஒரு கீழே இருக்கிற எண், அதாவது பகுதி எண் வந்து கட்டாயமாக 0 ஆகக்கூடாது. அது நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கோம். அப்படி 0 ஆச்சுன்னா ஒரு எண்ணை 0 பிரித்தோம்னா ஒரு மெய்யன் வரப்போகிறது இல்லை, அது வந்து டிஃபைன் பண்ணப்படையில, ஒரு எண்ணை 0 பிரிக்கும் போது என்ன விடையின்னு தெரியாது. ஆகவே அதாவது டிஃபைன் பண்ணப்படையில் அது ஒரு மெய்யன் இல்லை. ஆகவே என்ன செய்யணும், இந்த இடத்துல 0 வரக்கூடாது, 0 விட இந்த நம்பரும் வரலாம். ஸோ இதை தான் நாங்கள் கவனமாக இருக்கணும், எக்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1, அதாவது எக்ஸ் மைனஸ் 1 ஆகும்போது எக்ஸ் மாறப்போகுது, ஆனால் எக்ஸ் வந்து மைனஸ் 1 மட்டும் ஆகக்கூடாது. மைனஸ் 1 ஆனால் கீழே பூஜ்ஜியம் வந்துடும், எங்களுக்கு தெரியும் கீழே பூஜ்ஜியம் கட்டாயமாக வரக்கூடாது, மேலே பூஜ்ஜியம் வரலாம், எக்ஸ் பூஜ்ஜியம் ஆகலாம், எந்த இலக்கத்தையும் பூஜ்ஜியத்தால் பிரிச்சு பூஜ்ஜியத்தால் எந்த
பூச்சியத்தை எந்த இலக்கத்தால் பிரித்தாலும் பூச்சியம் வரும் அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் கீழே பூச்சியம் வரக்கூடாது, எந்த இலக்கத்தையும் பூச்சியத்தால் பிரிக்க இயலாது. பிரிச்சோம் என்ன விட டிஃபைன் பண்ணப்பட இல்லை. ஆகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் நோட்டிகள் மைனஸ் ஃபைவ். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாம்னு பார்த்தோம்டா, இதில் வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் வந்து எந்த பிரமாணத்தையும் எடுக்கலாம், ஆனால் மைனஸ் ஒன் மட்டும் எடுக்க இயலாது. ஆகவே இந்த இடத்துல குறிக்கிறது என்ன செய்வோம்டா, எக்ஸ் இதை வந்து நான் தொடை குறியீட்டில் குறிச்சு காட்டினேன்டா, டி ஆஃப் எக்ஸ் இதில் மைனஸ் முடிவிலிருந்து மைனஸ் ஒன்று, ஆனால் மைனஸ் ஒன் என்ற பெருமாணத்தில் எடுக்கலாக இவ்வாறு குறிக்கும். அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும்னா, இவ்வாறு ஒன்றிப்பு போட்டு, அதாவது ஒன்றிப்பு போட்டுட்டு திருப்பி மைனஸ் ஒன்லேருந்து முடிவிலி. ஸோ இதை என்ன செய்திருக்கேன், ரெண்டாக பிரிச்சிருக்கேன். மைனஸ் முடிவிலிருந்து மைனஸ் ஒன்று மட்டும் போகும், ஆனால் மைனஸ் ஒன்று வராது, அதுக்காக தான் இவ்வாறு வளைவன். பிறகு என்ன நடந்திருக்கு, மைனஸ் ஒன்லேருந்து முடிவிலி மட்டும் போகுது. ஸோ இவ்வாறு ரெண்டு தடவைகள் எழுதலாம். இல்லாட்டி மெட்டத்தொடை குறிப்பிட்டில் எழுதுறேன் என்ன எழுதுவீங்கள்டா, எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா, நீங்கள் ரெண்டு தடவை சம்லியாக பயன்படுத்த போகிறீங்க, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பாவிக்கலாம். பிறகு என்ன செய்யலாம், கமா போட்டு மெட்டதை எழுதலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்னா, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டியை போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே எக்ஸ் நோட்டிகல்ஸ் டு ஒன் போட்டு விட்டிங்கன்னா சரி. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போடலாம் எக்ஸ் நோட்டிகல்ஸ் டு சரி எக்ஸ் நோட்டிகல்ஸ் டு மைனஸ் ஒன் அப்படி குறிச்சு காட்டுங்களா சரி. அதே மாதிரி இந்த சமன்பாட்டில் எழுதும்போது இந்த தொடை குறிப்பிட்ட போடும்போது நீங்கள் இவ்வாறு குறித்துட்டு கொள்ளலாம், மைனஸ் முடிவிலிருந்து ப்ளஸ் முடிவிலி. இதை குறித்துட்டு இவ்வாறு ஒரு கோடு போட்டு மைனஸ் ஒன், அதாவது இந்த மைனஸ் ஒன் என்ற பெருமானம் இல்லை, அதை குறிக்கிறதுக்கு தான் இவ்வாறு காட்டப்பட்டிருக்கு. ஓ என்ன செய்யலாம்டா, இதை நீங்கள் பல்வேறு விதமாக குறித்து காட்டலாம். இது வந்து ஒரு மெய்யன் இல்லை மெய்யனும் எடுக்கலாம், ஆனால் என்ன செய்ய போகிறது மைனஸ் ஒன்று இல்லை. ஸோ இதை விட இதுதான் பெட்டர் வே, இப்படி நீங்கள் எழுதிக்காதுங்க. இல்லாட்டி இதையும் எழுதிக்கலாம், ஆறு முழு மெய்ய எல்லா மெய்யனையும் எடுக்கலாம், ஆனால் மைனஸ் ஒன்று மூலத்தை மட்டும் எடுக்க இயலாது. சரி இப்போ அடுத்தது உங்களுக்கு ரேஞ்ச் தேவை. சரி ரேஞ்ச் எழுதும்போது எவ்வாறு எழுதுறது உங்களுக்கு தெரியும், எக்ஸ் உங்களுக்கு தெரியும் சொல்ல இயலாது, மைனஸ் ஒன்றா என்று போட்டோம்டா என்ன பெருமானம் வருதோ அந்த பெருமானத்தை எஃப் எஃப் எக்ஸ் எடுக்காது, அது மட்டும் தான் எங்களால் சொல்ல முடியும். மெத்தடுகள் மாதிரி எங்களால் இதை யோசிக்க முடியாது. சரி இந்த நேரத்தில் என்ன செய்யணும்டா, நாங்கள் இந்த இடத்துல எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்யணும். ஆகவே என்ன செய்யணும்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக பிரிக்கிறீங்கன்னா எக்ஸ் இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸை பொது இந்த பக்கம் கொண்டு வந்து பொது எடுத்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் சமன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்களா தெரியும், எக்ஸ் சமன் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ என்ன இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் இவ்வாறு விட உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன், எக்ஸ் எழுபாய் மாற்றம் செய்யணும் காண்றது. ஸோ குறுக்கு பக்கம் பண்ணுறேன், எக்ஸ் இன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் செவன் எக்ஸ். இப்போ என்ன செய்ய, எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு பொது இருக்கிறேன். ஸோ எக்ஸ் எடுத்தேன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன செய்யறேன், டிவைட் பண்ணி விடுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இப்போ என்ன செய்யறேன், மேலே கிளையும் மைனஸ் ஆக இருக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். சரி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கணும்டா, இப்போ இந்த இவ்வாறு ஒரு கிராஃப் இருக்குண்டா, எங்களுக்கு என்ன இருக்கணும், ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் கட்டாயமாக கீழே ஜீரோவே ஆகக்கூடாது. ஆக என்ன இருக்கணும்னா, ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் கட்டாயமாக ஒன்று ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஆகக்கூடாது, எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்க போகுது, எக்ஸ் வந்து என்ன இருக்கணும்னா, ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் ஒன்று ஆகக்கூடாது. ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் இந்த ஒன்றை தவிர எல்லா வழியும் எடுக்கலாம். எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்னை விட எந்த பெருமானமும் எடுக்கும் போது ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் என்ன நடக்கும்டா, ஒன்றை தவிர எந்த பெருமானத்தையும் எடுக்கும். இதுதான் ஆகவே இதில் ரேஞ்ச் என்னவா குறிக்க போறீங்க, இதில் நாங்கள் இந்த ரொட்டேஷனில் போட்டோம்னா மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ப்ளஸ் ஒன் மட்டும் வரலாம், ஆனால் இந்த ப்ளஸ் ஒன் எடுக்கலாது. அப்புறம் ஒன்றிப்பு ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி இவ்வாறு குறித்து காட்டலாம். ஸோ இந்த கேள்வியில் உங்களுக்கு இந்த கேள்வி கட்டாயமத்தை பாடமாக்கிச்சுன்னா ஸ்டெப்ஸ் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது தனியாக ஒரு நோட் பண்ணி வச்சுருங்க. அதாவது இவ்வாறு ஒரு கேள்வி வரும்போது, ஒரு பிரித்தலாக வரும்போது ஃபஸ்ட்டாக நீங்கள் எழுதலாம் எக்ஸ் நோட்டிகல்ஸ் டு மைனஸ் ஒன் என்ற ரேஞ்சை பயன்படுத்தி காட்டலாம். அடுத்தது என்ன செய்யணும்னா, இதுன வீச்சை காண்றதுக்கு ரேஞ்சை காண்றதுக்கு என்ன செய்யணும்னா, திருப்பி எக்ஸை நீங்கள் எழுவாய் மாற்றம் செய்வீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸில் ஒரு தொடர்பு வரும். இந்த இடத்துல கீழே ஜீரோ ஆகாமல் இருக்க ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் நோட்டிகல்ஸ் டு ஒன்னாக இருக்கணும், அதை நீங்கள் போட்டிங்கன்னா சரி. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து முக்கியமாக, இது வந்து பெரும்பாலும் பாஸ் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி. இவ்வாறு இந்த கேள்வி தான் பெரும்பாலும் ஃபஸ்ட்டு எப்படியோ, அதாவது பகுதி தொகுதி கேள்விகள் பின்னத்தில் வர கேள்விகள் தான் வரக்கூடிய சான்ஸ் கூடவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனில் இருக்கிற தேவையான விடயங்கள். தேங்க்யூ.